கை பழக்கம் பண்ணுவதால் ஆண்மை அதிகரிக்கதான் செய்யும். ஒருத்தனுக்கு பண்ணணும் என்று தோணினா அவன் நல்ல ஆண்மையோட இருக்கான் என்று அர்த்தம். அந்த காலத்தில் 15 வயதில் திருமணம் செஞ்சு அவர் 50 வயது வரை பிள்ளைக்குட்டி பெத்து போட்டாங்க. அப்போ அவர் 45 வருடம் தண்ணீரை வெளியேற்றியிருக்கார். சோ நீங்க கவலைப்படாதீங்க சரிங்க. நீங்க சொன்னது எல்லாம் செஞ்சும் எனக்கு பதட்டமா இருக்கு, முழு விரைப்பு கிடைக்கல, திருமணம் நெருங்க போகுது, என் பயத்தை பூக்க ஒரு வழி சொல்லுங்க என்று நினைக்கிறீங்களா? முழு உடல் தகுதியோட போக ரெண்டு விஷயம் தானே தேவை. ஒண்ணு முழு விரைப்பு தன்மை 90 டிகிரி இருக்கணும். அப்புறம் விந்து தரமா இருக்கணும். மோட்டிலிட்டி கவுண்ட் எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கணும். பிறகு நீண்ட உறவு கொண்டு மனைவியை திருப்திப்படுத்தும் அளவிற்கு உடலில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அவ்வளவுதான். நான் ஒரு சூப்பரான பிராண்ட் சொல்றேன், எனக்கு நீங்க இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனை தீர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த கேப்சூல் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி மாற்றம் இருக்கு என்று எனக்கு நீங்க தொடர்ச்சியா அப்டேட் பண்ணணும். என்னால முடிந்தவரை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இவை வெறும் இயற்கையான ஊட்டச்சத்துகள் தான், எந்தவித பக்க விளைவுகளும் இருக்காது. என்னோட பேஸ்புக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எனக்கு இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? ஒரு புது மாப்பிள இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? நீங்க தாராளமா உங்க கல்யாண வேலைய பாருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு இருக்கிற பயத்தை போக்கி ஒரு புது தன்னம்பிக்கை கொடுக்கத்தான் இந்த வீடியோ பதிவேற்றினேன். நான் என்ன பண்ணாலும் எனக்கு விரைப்பு சரியா வரல. நான் என்ன பண்ணாலும் என்னோட விந்து தண்ணியாவே இருக்கு. நான் என்ன பண்ணாலும் என்னால நீண்ட நேரம் உறவு கொள்ள முடியல. எனக்கு விந்தணு எண்ணிக்கை கம்மியா இருக்கு. நான் என்ன பண்ணாலும் என்னோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியல. எனக்கு உறுப்பு முன்பு இருந்ததே இல்லாம ரொம்ப சுருங்கி போச்சு, சரியா மூடு வர மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் டெஸ்டோஸ்டரோன் அளவு குறைந்து போயிருக்கு என்று அர்த்தம். சோ இதுக்காக பயப்படாதீங்க, ஈஸியா சரி செய்யலாம். இது போல பிரச்சனை இருப்பவர்கள் எனக்கு பேஸ்புக்ல இன்பாக்ஸ்ல மெசேஜ் அனுப்புங்க. பக்க விளைவு இல்லாத இயற்கையான மூலிகை மருந்துகளை கொண்டு இதை சரி செய்யலாம். இந்த கேப்சூல் பற்றிய விவரங்கள் எனக்கு பேஸ்புக் இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னோட பேஸ்புக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்க. தமிழ் வைரல் வீடியோ திவ்யா பேஸ்புக் பேஜை உடனே ஃபாலோ கொடுங்க, இன்பாக்ஸ்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்றைய கண்டென்ட் பற்றி பார்ப்போமா? தினமும் கையில அடிக்கிற பண்றேன், விட முடியல. நான் தினமும் பலான படம் பாக்குறேன், இது தவறுனு தெரியுது, விடணும்னு நினைக்கிறேன், ஆனா விட முடியல. பல பேர் தொடர்ச்சியா இந்த கேள்வியை கேக்குறாங்க. இனி இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க. வீடியோ முழுவதும் பாருங்க. முக்கியமா 18 வயதிலிருந்து 26 வயது வரை இருப்பவர்கள் கட்டாயம் பாருங்க. கார்த்திகோட வயது 21, அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டில் தனியா இருக்கும் கார்த்திக்கு ஒரு பொழுதுபோக்கு கேம் விளையாடுவது மட்டுமே. சாரி, இன்னொரு முக்கியமான பொழுதுபோக்கு இருக்கு. எஸ், அவனோட கையோட வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கேம், கொஞ்ச நேரம் கண்ட கண்ட சைட்ல போய் அந்த மாதிரி படத்தை பார்த்து பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு 3-4 என கணக்கு இல்லாம அடிச்சுக்கிட்டே இருந்தான். இதனால பாவம் சாரும் அவனும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நான் சாரனை யார சொல்றேன்னு தெரியுதா? ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணணும்னு தோணினாலும் அதற்கு அவர் ஒத்துழைக்க மறுத்து விட்டார். எஸ் போடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா என்று கோவப்பட்டு அவர் இவனுக்கு ஒத்துழைக்க மறுத்து விட்டார். முன்பு போல ஒரு நாளைக்கு 2 தடவை மேல பண்ண முடியாம போச்சு. இப்படியே 24 வயசு ஆச்சு, வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் பாகலே பண்ண முடியல. அதனால தினமும் நைட்டு தூங்குவதற்கு முன்னால ஒரு முறை அடித்து விட்டு தூங்குவான். சில நேரத்தில் காலையில் குளிக்கும் போது ஒரு முறை பண்ணிட்டு ஆபீஸ் போவான். ஒரு கட்டத்தில் தன்னுடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்குது, உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், நம்ம தினமும் பண்றதால இப்ப நமக்கு இப்படி ஆகிடுச்சு, கை கால் நடுக்கம் வர அளவுக்கு நம்ம ரொம்ப அதிகமா பண்ணிட்டோம், இனி நம்ம அப்படி பண்ணவே கூடாது, கட்டுப்படுத்திக்கிட்டே இந்த பழக்கத்தை நிறுத்தணும் என்று யோசிச்சான். தினம் தினம் உடல் இழைச்சிக்கிட்டே போவதால் இனி சரிபட்டு வராது, ஒரு மருத்துவரை பார்த்தாதான் சரி வரணும்னு நினைச்சான். ஒரு மருத்துவரை பார்க்க சென்றான். மருத்துவரை பார்க்க நிறைய பேர் இருந்தாங்க. இவனுக்கு 10:10 தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஒரு வழியா மருத்துவரை பார்த்தான். டாக்டர், நான் தினமும் கை பழக்கம் பண்றேன், என்னால நிறுத்த முடியல, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னான். ஓ அப்படியா, தினமும் நைட்ல பண்ணாம தூங்க முடியலையா? பண்ணனாதான் தூக்கம் வருதா? ஆமா சார், அப்படிதான் இருக்கு. அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு நாளும் பண்றதுக்கு முன்னால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணி போவோமா,
இனி ஒரு வாரத்திற்கு பண்ண கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே பண்றீங்களா? ஆனா பண்ணி முடிச்ச பிறகு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அப்படிதாங்க தினமும் நினைக்கிறேன் என்று இவன் சொல்ல, இப்படி தொடர்ச்சியா பண்றதால பெண்கள் கிட்ட சரியா பேச முடியலையா? கூட இருக்கிற பெண்களையும் தப்பா பார்க்க சொல்லுதா உங்க மனசு? சில நேரத்தில் அந்த பெண்களை நினைச்சு சுய இன்பம் பண்ண தோணுதா என்று மருத்துவர் கேட்க, ஹலோ சார், என்ன சார் இப்படி என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றீங்க என்று இவன் கேட்க, இதென்ன பிரமாதம்? இதை விட உன்ன சொல்றேன் கேளு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை எனக்கு இருக்கு. இது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இது ரொம்ப ஓவரா முற்றி போய் இங்க வர எல்லா பெண்களையும் தவறா பாக்க தோணுது. எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. இறுதியா நானும் ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துதான் இப்போ 10 மணி வரை இங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு என்று மருத்துவர் சொல்ல, கார்த்திக்கு ஒரே அதிர்ச்சி. அவனுக்கு மருத்துவர் சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்க உடலில் கை கால் கண் இப்படி பல உறுப்புகள் இருப்பது போலதான் உங்க உறுப்பும். உங்க கை கால்களை நீங்க ஒரு வாரத்திற்கு யூஸ் பண்ணாம வச்சிருக்க முடியுமா? முடியாதுல. அதே போலதான் உங்க உறுப்பும் யூஸ் பண்ணாம வச்சிருக்க முடியாது. வயதுக்கு வந்த புதுசுல தினமும் 2 முறை பண்ணணும் தோணும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறையினும் பண்ண தோணும். ஆனா அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வருஷம் தினமும் பண்ணணும்னு மனசு தோன்றினாலும் உடல் ஒத்துழைக்காது. அது போல நாட்களில் 2 நாட்களில் ஒரு முறையின மாற்றிக்கொள்ளணும். ஆனா நாம் தினமும் பண்ணுவதால் விரைவு குறைவு விந்து அழிவு குறைவா தெரியும். மனசு தினமும் வேணும்னு சொன்னாலும் உங்க உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளாவது இடைவெளி விடுங்க. அப்படியே தினமும் வேண்டும் என்றாலும் விந்து உற்பத்தி அதிகரிக்க செய்ய அதற்கு ஏற்ற மாதிரி உணவு சாப்பிடுங்க. அதே போல வெட்டு படம் பார்க்கும் நேரத்தை குறைத்து விடுங்க. எந்த நேரமும் அந்த சைட்ல இருக்காதீங்க. அப்படி இருந்தால் இது ஒரு மனநோயா மாறி போகும். எஸ், உங்களால் வெட்டு படம் பார்க்காம இருக்க முடியலை அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு இந்த டிசார்டர் இருக்குன்னு அர்த்தம். எஸ், உங்களுக்கு இருப்பது ஒரு மனநோய். இந்த மனநோய் வந்து பார்க்கிற பெண்கள் மீதெல்லாம் காமம் வரும். ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை விந்துவை வெளியேற்ற தோணும். உங்களால் சிந்திக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, உடல் எடை குறையும், உங்கள் தன்னம்பிக்கை உடைந்து போகும், இறுதியில் திருமணம் செய்து கொள்ள பயம் வரும். நான் சொன்னது புரிஞ்சதா தம்பி? நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி இடைவெளி விடுங்க, நல்லா தூங்குங்க, அடிக்கடி படம் பார்க்காதீங்க. சரி, மருத்துவர் சொன்னது இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை நோக்கியே உங்களுடைய சிந்தனை இந்த நேரமும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு புத்தி சிந்தனை வரும். அந்த குறிக்கோள் எப்படி எல்லாம் அடையலாம் என்று புது சிந்தனைகள் வரும். இந்த உலகம் அதிக காம்படிஷன்ல இருக்கிற உலகம். இதுல சரியா சிந்திச்சு அதை நோக்கி ஓடினாதான் உங்க இலக்கை அடைய முடியும். நீங்க கையில அடிக்கிறதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கணும், அதுவே முழு சிந்தனையா இருக்க கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2020 உலகத்திலேயே அதிக அளவு இன்டர்நெட் யூஸ் பண்றது இந்தியாதான் என்று புள்ளி விவரம் சொல்கிறது. அதுல 50% வீடியோ ஸ்ட்ரீம் பார்த்து டேட்டா காலி பண்ணி இருக்காங்க. இதை பார்க்கும் போது எத்தனை மன நோயாளிகள் இருக்காங்க என்று புரிஞ்சுக்க முடியுது. என்னத்துல நான் சொன்னது புரிஞ்சதா?